Subscribe my channel and press the bell icon. Like, share and comment. Hello students, இப்போ நம்ம பார்க்க போறது 10th standard exercise number 2.7 sum number 2. Question என்னன்னா write the first 3 terms of the GP அப்படினு சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்திருக்காங்க. 3 subdivisions கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். First subdivision வந்து a வந்து 6 r equal to number 3 அப்படி கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படினா nth term தான் first term nth term கண்டுபிடிக்கனாலே ஃபார்முலா tn equal to ar power n minus 1 இதுதான். அவ்வளவுதான் நமக்கு அந்த ஃபார்முலா. இந்த பேசிஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க t n க்கு பதிலா 1 அப்ளை பண்ணா இங்க r க்கு பதிலா r பவர்ல இருக்க n க்கு பதிலா 1 அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப t 1 க்கு வந்து a நமக்கு 6 கொடுத்திருக்காங்க. r வந்து 3 கொடுத்திருக்காங்க. அப்ப 1 minus 1 அப்ப ஈக்குவல் டு 3 பவர் 0 ஆகும். 3 பவர் 0 இஸ் 1 அதான் ஆக்சுவலா x பவர் 0 ஈக்குவல் டு 1. xங்கிறது எனி நம்பரா இருக்கலாம். அப்ப 3 பவர் 0ங்கிறது 1 அப்படின்னா 6 இன்டு 1 6. அப்ப நம்பர் 2 என்ன அப்படின்னா டி 2 ஈக்குவல் டு 6 இன்டு 3 பவர் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 6 இன்டு 3 18. தேர்ட் ஒன்று டி 3 ஈக்குவல் டு 6 இன்டு 3 பவர் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 6 இன்டு 3 பவர் 2 இன்டு ஈக்குவல் டு 6 இன்டு 9 ஈக்குவல் டு 54. அதுதான் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் 6 18 54. அப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு ரூட் 2 ஆர் ஈக்குவல் டு ரூட் 2 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே ஃபார்முலா தான். அப்போ என் டி 1 போடுறோம். ஏ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஹோல் பவர் 1 மைனஸ் 1 அப்படின்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் பவர் 0 அப்போ ரூட் 2 கிடைக்கும். அப்போ ரூட் 2 ஈக்குவல் டி 2 ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 பவர் 1 ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஈக்குவல் டு நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அது ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு காலி ஆயிரும் இல்லையா. அப்போ 2 ரூட் 2 அதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். தேர்ட் ஒன்றுக்கு அதை கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு 1000 ஆர் ஈக்குவல் டு 2/5. ஃபார்முலா அதே தான் டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. அப்போ 1 ஆர் அதாவது எண்ணுக்கு மேலே 1 போடுறோம். 1000 இன்ட்டு 2/5 ஹோல் பவர் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. ஏன்னா 1 பவர் 0ங்கிறது 1க்கு ஈக்குவல். டி 2 ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 2/5 ஹோல் பவர் 1. 2 மைனஸ் 1ங்கிறது 1 ஆகிடும். அப்போ வந்து 1000 இன்ட்டு 2/5 கட் பண்ணால் 200 கிடைக்கும் ஈக்குவல் டு 400. அப்போ டி 3ங்கிறது என்னென்னா 1000 இன்ட்டு 2/5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ ஹோல் பவர் பண்ணும்போது 4/25 கிடைக்கும். அதை எதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 40 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 160. தட் ஃபார் த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆர் 1400 160. தட்ஸ் இட். தேங்க்யூ.